வணக்கம் மாணவர்களே, பயிற்சி 1.5 எட்டாவது கணக்கு. ஏங்கிற கணம் கண கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க, பிங்கிற கணம் கண கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க, சிங்கிற கணம் பட்டியல் முறையில் கொடுத்துருக்காங்க. எனில் ஏ மைனஸ் பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி வெட்டு ஏ மைனஸ் சி என காட்டுகன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா, டி மார்க்கனின் கண வித்தியாசத்திற்கான விதிகளில் ஒன்று. சரிங்களா? சரி, இப்போது தீர்வு. இப்போ முதல்ல ஏங்கிற கணத்தை பட்டியல் முறைக்கு மாற்ற போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1/2 கமா ஏ பிலாங்ஸ் டு டபிள்யூ மற்றும் ஏ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 5. அதாவது நம்ம எடுக்கக்கூடிய உறுப்பானது டபிள்யூலேருந்து எடுக்கணும். இப்போ டபிள்யூன்னு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டபிள்யூ அப்படிங்கிறது சீரோ முழு எண்கள், சீரோலேருந்து ஆரம்பிக்கும். சரிங்களா? எதில் முடியும்னு பார்த்தீங்கன்னா, லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 5 கொடுத்ததுனால 5 முடிக்கணும். சீரோவில் ஆரம்பித்து 5 முடிக்கணும். நம்ம இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ ஏக்கு பதில் 0 போடணும், அப்புறம் ஏக்கு பதில் 1, 2, 3, 4, 5 வரைக்கும் போட்டு மதிப்பு கண்டுபிடிச்சி பட்டியல் முறைக்கு மாற்றணும். சரிங்களா? இப்போது ஏ ஈக்குவல்டுன்னு போட்டு வச்சுருக்கிறேன். அப்படி போட்டால் என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஏங்கிற கணம் வந்து அதனுடைய உறுப்புகள் இப்படி தான் இருக்கும். சரி, இது வர்றதுக்கு எப்படி காரணம்னு பாருங்கள். இப்போ ஏக்கு பதில் 0 போட்டோன்னு வச்சுக்கோங்க. ஏ ஈக்குவல் டு 0 போட்டோன்னா ஒய் ஈக்குவல் டு இங்கே ஏ ப்ளஸ் 1/2 தானே இருக்குது. அப்போ ஏக்கு பதில் 0 போட்டால் அப்போ ஜீரோட 1 கூட்டினா 1, அப்போ 1/2. சரிங்களா? கிடச்சிருச்சா? ரைட். இப்போ ஏக்கு பதில் 1 போடுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒய் ஈக்குவல் டு ஏக்கு பதில் 1 போட்டோம்னா 1, 1, 2, 2, 2 வெட்டு கொடுத்தா 1 கிடைக்கும். சரிங்களா? அதான் அந்த 1 போட்டிருக்கேன். அப்புறம் ஏக்கு பதில் 2 போட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏங்கிற இடத்துல 2 போட்டோம்னா 2, 1, 3, 3/2 கிடைக்கும். சரிங்களா? அதுதான் இந்த 3/2. அப்புறம் ஏ ஈக்குவல் டு 3, ஏக்கு பதில் 3 போட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒய் ஈக்குவல் டு இந்த இடத்துல 3 போட்டிங்கன்னா 3, 1, 4, 4/2 அப்போ வெட்டு கொடுத்தா 2 கிடைக்கும். சரிங்களா? 4, 2 வெட்டு கொடுத்தா 2 கிடைக்கும். அப்புறம் ஏ ஈக்குவல் டு 4 போட்டோன்னு வச்சுக்கோங்க. ஏக்கு பதில் 4 போட்டால் 5/2 கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஏக்கு பதில் 5 போடுறோன்னு வச்சுக்கோங்க. ஏக்கு பதில் 5 போட்டோன்னா 5, 1, 6, 6, 2 வெட்டு கொடுத்தா 3 கிடைக்கும். சரிங்களா? இதுதான் எழுதியிருக்கு. சரிங்களா? இப்படி தான் நம்ம ஏயோட கணத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, இப்போது பிங்கிற கணத்தை பாருங்கள். பிங்கிற கணம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, செட் ஆஃப் ஆல் ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் டு 2n-1/2 என் பிலாங்ஸ் டு டபிள்யூ மற்றும் என் லெஸ் தென் 5 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே நம்ம எடுக்கக்கூடிய உறுப்பானது முழு எண்களாக தான் இருக்கணும். எதில் ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவில் ஆரம்பிக்கணும். எதில் முடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஈக்குவல் டு கொடுக்கல, அதனால் 4 முடிக்கணும். சரிங்களா? சரி, இப்போது இதனுடைய இந்த உறுப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பியோட உறுப்புகள் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இது எப்படி வருதுன்னு பாருங்கள். எண்ணுக்கு பதில் நான் 0 பிரதிடுறேன். எண்ணுக்கு பதில் 0 போட்டோன்னா ஒய் ஈக்குவல் டு எண்ணுக்கு பதில் 0 போட்டால் பாருங்கள் 2, 0, 0, 2, 0, 0 மிச்சம் என்ன இருக்கும், -1/2. அப்போ -1/2 அதான் ஃபஸ்ட்டு உறுப்பு. சரிங்களா? எண்ணுக்கு பதில் 1 போடுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1 போட்டால் 2, 2, 2 கழித்தா 1, அப்போ 1/2. சரிங்களா? எண்ணுக்கு பதில் 2 போடுறோன்னு வச்சுக்கோங்க. 2, 4, 4 கழித்தா 3, அப்போ 3/2. சரிங்களா? இப்போ எண்ணுக்கு பதில் 3 போடுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2, 6, 6 கழித்தா 5, 5/2. சரிங்களா? எண்ணுக்கு பதில் 4 போடுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ 4 போட்டால் 4, 2, 8, 8 கழித்தா 7, 7/2. சரிங்களா? 5 போடக்கூடாது, ஏன்னா அங்கே ஈக்குவல்ட்டு இல்லை. சரிங்களா? இப்போ சிங்கிற கணத்தை உறுப்பு அவங்களே பட்டியல் முறையில் கொடுத்துட்டாங்க, எழுதிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது, டி மார்க்கனின் கண வித்தியாச விதி. ஏ கழித்தல் பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ கழித்தல் பி சேர்ப்பு ஏ கழித்தல் சி. ஏ கழித்தல் பி வெட்டு ஏ கழித்தல் சி. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு அட்டவணை போட்டுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இடது பக்கத்தில் இருக்கிறத எழுதுங்க, அந்த விதியினுடைய இடது பக்கத்தில் இருக்கிறத எழுதுங்க. ரைட் ஹேண்ட் சைடில் அந்த விதியினுடைய வலது பக்கத்தில் இருக்கிறத எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ப்ராக்கெட்டில் இருக்குது, பி சேர்ப்பு சி. பி சேர்ப்பு சின்னா என்ன, பிங்கிற கணத்தையும் சிங்கிற கணத்தையும் சேர்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு பிங்கிற கணத்தை முழுதும் எழுதிருங்க. சரிங்களா? பிங்கிற கணத்தில் என்ன உறுப்பு இருக்கோ அத்தனை உறுப்பை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ சிங்கிற கணத்தில் உறுப்பை எழுதுறதுக்கு என்ன செய்யணும்னா, ஏற்கனவே எழுதியிருந்த எழுத வேண்டாம், எழுதலைன்னா எழுதணும். இப்போ பாருங்கள் -1/2 ஏற்கனவே எழுதிட்டோம்,
த்ரீ பை டூ ஏற்கனவே எழுதிட்டோம். மிச்சம் எழுதாத உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்று கமா ஒன்று கமா ரெண்டு, அவ்வளோதான், எழுதிக்கோங்க சரிங்களா. ரைட், இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா ஏ கழித்தல் பி சேர்ப்பு சி. இப்போது கழித்தல் கணக்கு வந்து ரொம்ப ஈஸி. என்ன செய்யணும்னா ஏங்கிற கணத்தையும் பி சேர்ப்பு சிங்கிற கணத்தையும் கழிச்சிட்டு மிச்சத்தை எழுதணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஏங்கிற கணத்தில் உள்ள உறுப்பானது பி சேர்ப்பு சி கணத்தில் இருந்துச்சுன்னா எழுத வேண்டாம், கழிச்சிடலாம், இல்லைன்னா எழுதிடுறோம் சரிங்களா. நம்ம ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிற உறுப்பை வெட்டு கொடுத்துட்டு மிச்சத்தை எழுதுவோம்ல, அப்படி வெட்டு கொடுத்து எழுதுறது ஒன்று தான், இப்போ நேரடியாகவே எழுதுறது ஒன்று தான் சரிங்களா. இப்போ வெட்டு கொடுக்காமலே எழுதிடலாம். எப்படி, இப்போ ஒன்று பை ரெண்டுங்கிற உறுப்பு பி சேர்ப்பு சில இருக்குது தானே, அப்போ எழுதக்கூடாது. ஒன்றுங்கிற உறுப்பு பி சேர்ப்பு சில இருக்குது தானே, எழுதக்கூடாது. மூணு பை ரெண்டு பி சேர்ப்பு சில இருக்குது தானே, எழுதக்கூடாது. ரெண்டுங்கிற உறுப்பு பி சேர்ப்பு சில இருக்குது தானே, எழுதக்கூடாது. அஞ்சு பை ரெண்டு பி சேர்ப்பு சில இருக்குது தானே, எழுதக்கூடாது. நீங்கள் வெட்டிக்கிட்டு இருப்பீங்க, நம்ம எழுதக்கூடாதுன்னு சொல்ல போகிறோம், அவ்வளவு தான். இப்போ மூணுங்கிற உறுப்பு பி சேர்ப்பு சில இருக்கா, இல்லை, அப்போ அதுதான் மீதி, அந்த மிச்சத்தை எழுதிடணும் சரிங்களா. இதை ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் வாங்க, முத ப்ராக்கெட்டில் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏங்கிற கணத்தையும் பிங்கிற கணத்தையும் கழிக்கணும்னா, இப்போ ரெண்டு கணத்தையும் பாருங்கள், ஏயில் இருக்கிற உறுப்பு பியில் இருந்துச்சுன்னா எழுதாதீங்க, இல்லைன்னா எழுதுங்க. இப்போ நீங்கள் அடிக்கிறதுக்கு பதில் இப்படி நேரடியாகவே எழுதிடலாம். இப்போ ஒன்று பை ரெண்டு ரெண்டுலேயும் இருக்குது, ஒன்று பை ரெண்டு ரெண்டுலேயுமே இருக்குது, எழுத வேண்டாம். ஒன்றுங்கிற உறுப்பு இல்லை, எழுதணும் சரிங்களா. பார்த்தீங்களா, ஒன்று எழுதியாச்சு. இப்போ மூணு பை ரெண்டு ரெண்டுலேயுமே இருக்குது, எழுதக்கூடாது, கழிச்சிடணும். ரெண்டுங்கிற உறுப்பு பிங்கிற கணத்தில் இல்லை, அப்போ எழுதியாச்சு. அஞ்சு பை ரெண்டு ரெண்டு கணத்தில் இருக்குது, அப்போ எழுதக்கூடாது. மூணுங்கிற உறுப்பு பியில் இல்லை, நம்ம எழுதியாச்சு சரிங்களா. ரைட், இப்போது ஏ கழித்தல் சி, ஏங்கிற கணத்தையும் சிங்கிற கணத்தையும் கழிக்கணும். கழிக்கிறதுக்கு ஒன்று பை ரெண்டுங்கிற உறுப்பு சியில் இருக்கா, இல்லை, மைனஸ் ஒன்று பை ரெண்டு தான் இருக்குது, அப்போ ஒன்று பை ரெண்டு எழுதணும் சரிங்களா. ஒன்றுங்கிற உறுப்பு சியில் இருக்குது, எழுதக்கூடாது. மூணு பை ரெண்டுங்கிற உறுப்பு சியில் இருக்குது, எழுதக்கூடாது. ரெண்டுங்கிற உறுப்பு சியில் இருக்குது, எழுதக்கூடாது. அஞ்சு பை ரெண்டுங்கிற உறுப்பு சியில் இல்லை, நம்ம எழுதியிருக்கோம். மூணுங்கிற உறுப்பு சியில் இல்லை, நம்ம எழுதியிருக்கோம் சரிங்களா. ரைட், இது இப்போ ஏ கழித்தல் பி வெட்டு ஏ கழித்தல் சி கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. இப்போ ரெண்டு கணத்துலேயும் பொதுவாக இருக்கிற உறுப்பு மட்டும் எழுதணும். இதில் பொதுவாக இருக்கிற உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா மூணு தான், ரெண்டு கணத்துலேயும் பொதுவாக இருக்குது, அப்போ மூணு தான் எழுதணும் சரிங்களா. இதை ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒன்று ரெண்டு சமமாக இருக்கா, அப்போ ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து ஏ கழித்தல் பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ கழித்தல் பி வெட்டு ஏ கழித்தல் சி சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதிடுங்க சரிங்களா. சரி, இதை அப்படி எழுதிக்கோங்க. அடுத்த கணக்காக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.